ஹே காய்ஸ், இந்த வீடியோவில்னா நம்மளோட ஹேர் ரூட்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளோட ஹேரை நல்லா சாஃப்ட் வால்யூமினஸ் அண்ட் பவுன்ஸியாக வச்சுக்கக்கூடிய ஒரு எக் ஹேர் பேக் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது 2 நாட்டு முட்டை. இந்த முட்டை கூட நான் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்க நமக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக நான் 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயிலை இது கூட சேர்த்துக்கிறேன். கேஸ்டர் ஆயில் நம்மளோட ஹேர் நல்லா வால்யூமினஸாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும், நம்மளோட ஹேர் நல்லா திக்காகும். அடுத்ததாக நான் பாதாம் ரோகன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ஹேர்க்கு நல்லா ஷைனை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் இது கூட சேர்த்துக்கிறேன். ஆலோவேராவும் எக்கும் சேரும்போது நமக்கு அது ஹேர் ஃபாலை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணித்தரும். எக்ஸோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் இது கூட 5 ட்ராப்ஸ் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எசென்ஷியல் ஆயில் நமக்கு டேண்ட்ரஃபும் இச்சினஸும் கூட நல்லா கண்ட்ரோல் பண்ணித்தரும். இப்போ இதில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதிலலாம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு விப் வச்சோ இல்லை ஃபோர்க் வச்சோ நீங்கள் கலக்கிக்கலாம். என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு முடி லென்த் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக வந்து எக் ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளவே நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். எக்ஸ் ஸ்மெல் பிடிக்காதவங்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நாள் வந்து நீங்கள் டேயில் ஆயில் அப்ளை பண்ணாமல் நைட்டில் வந்து 2 ஸ்பூன் கோகோனட் ஆயிலில் ஒரு வைட்டமின் இ கேப்சூலை உடச்சி ஊற்றிட்டு அதை வந்து உங்கள் ஹேர்லெல்லாம் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ஹேரை சிக்க எடுத்துகிட்டு இந்த எக் ஹேர் பேக்கை ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது தான். இதை வந்து முதல்ல நீங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹேரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கில் கண்டிப்பாக முட்டையோட அந்த எல்லோவையும் சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் முட்டையோட முழு சத்தம் நம்ம ஹேர்க்கு கிடைக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக ஃபேன்சியாக நீங்கள் வந்து எக் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காட்டன் பால் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல்ப் மசாஜர் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். முட்டையில் இருக்க ப்ரோட்டீன் அண்ட் நம்ம சேர்த்துருக்க ஆயில்ஸ் தர நரிஷ்மெண்ட் நம்ம ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரை திக் ஸ்ட்ராங் அண்ட் லாங்காக உடையாமல் வளர வைக்கும். நம்ம சேர்த்துருக்க ஆலோவேரா அண்ட் கேஸ்டர் ஆயில் நம்மளோட ஹேரை நல்லா பிளாக்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்ட உடனேவே உங்களுக்கு ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஹேர் நல்லா சில்கியாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக 1 or 2 times a வீக் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் லென்த்தில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 3 மந்த்ஸ்க்குள்ளவே செம்மையாக ஒரு லென்த்தை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். உங்கள் ஹேரில் வந்து ஒரு சால்ட் ஸ்கேல்ப் ஸ்க்ரப் ஒன்று சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில், அதை யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 டேஸ் கழித்து இந்த பேக் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேரோட குவாலிட்டியும் சரி லென்த்லேயும் சரி சூப்பராக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் வந்து என்னோடய ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே ட்ரென்ச் ஆன அளவுக்கு இந்த எக் ஹேர் பேக்கை அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து மீதி இருக்கிறத நான் என்னோடய ஹேர் லென்த்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்ளை பண்ணுறதும் சரி வாஷ் பண்ணுறதும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து அந்த முடிக்கு நடுவில் ஒட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். இது அப்ளை பண்ணும்போதே நமக்கு வந்து நம்ம ஹேர் அப்படியே சில்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், செமையாக இருக்கும். அந்த ஹேர் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். மினிமம் இது வந்து 1/2 hour நீங்கள் வச்சுருக்கணும், அப்போ தான் அதோடய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து இது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நான் என்னோடய தலையை கவர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.